Hi friends, welcome to Tamil Kalam channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து ஒரு ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இது வந்து லைக் நம்ம ஜிம் கோயர்ஸ், அப்புறம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, அப்புறம் சின்ன குழந்தைங்க, ரொம்ப வயசானவங்க, இவங்க எல்லாருமே சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஹெல்தி ரெசிபி. அண்ட் மதர்ஸ் ஓவர் தேர் டியூரிங் த லாக்டவுன் பீரியட், இட்ஸ் திஸ் இஸ் ஃபார் யூ ஆல். அண்ட் திஸ் இஸ் அ வெரி சிம்பிள் அண்ட் ஹெல்தி ரெசிபி. இதில் வந்து நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், வித்தவுட் ஃபர்தர் டிலே, லெட்ஸ் டைவ் இன் டு த ரெசிபி. அண்ட் இன்னையோட ரெசிபியோட நேம் வந்து ஓட் பால். ஸோ இது நம்மளே தான் ரெடி பண்ண போகிறோம். இதோட மெயின் ஹீரோ ஆஃப் த டிஷ் வந்து ஓட்ஸ். ஓட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பாலில் குக் பண்ணி நான் ரெடியாக வச்சுருக்கேன். இதில் வந்து வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் மில்க் அண்ட் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணி குக் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் வந்து சியா சீட்ஸ். சியா சீட்ஸ் ஹேஸ் அ வெரி நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சது. சப்ஜா விதைகள் சொல்லுவாங்க, துளசி விதைகள் சொல்கிறாங்க. இது நம்ம எல்லா ப்ரொவிஷ்னல் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும். இது இந்த மாதிரி சீட்ஸாக இருக்கும். இது நம்ம வாட்டரில் சோப் பண்ணோன்னா ஃபியூ செகண்ட்ஸ், ஃபியூ மினிட்ஸ்லேயே, வித்தின் 1 minute உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடும். திஸ் இஸ் வெரி குட் ஃபார் ஜிம் கோயர்ஸ், வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இது சாப்பிடலாம். நார்மல் நீங்கள் சர்பத் பண்ணுறதுல போட்டு சாப்பிடலாம். அண்ட் இட்ஸ் வெரி குட் ஃபார் பாடி கூலிங் ஏஜென்ட் இது. நெக்ஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கிற ஃப்ரூட்ஸ், வாட் எவர் ஃப்ரூட்ஸ் யூ வாண்ட் டு விஷ் டு ஆட் இன். ஆப்பிள் நான் எடுத்திருக்கேன், அப்புறம் பொமோக்ரெனேட் எடுத்திருக்கேன், அப்புறம் த ஹெல்தி பனானா எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் த மோஸ்ட் ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் பிகாஸ் ஆஃப் த சீசன், சீஸ்னல் ஃப்ரூட் எடுத்திருக்கேன். தட் இஸ் த கிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ், மேங்கோஸ். ஸோ மேங்கோஸ் இந்த டைமில் நம்ம நிறைய கிடைக்கிறதுனால நான் இதை வந்து ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக வச்சு பண்ணணும்னு யோசிச்சேன். ஐ ஹவ் டேக்கன் திஸ் அண்ட் தென் இது வந்து ஒரு ஆப்ஷனல் தான். இஃப் யூ லைக் யூ கேன் ஆட் திஸ். ஐ ஹவ் கெப் சம் எல்லாமே நட்ஸ் வச்சுருக்கேன், பம்ப்கின் நட்ஸ் அண்ட் ஆல் த நட்ஸ் வாட் எவர் வி கெட், இந்த கிரனோலா சொல்லுவாங்க, மிக்சர் ஆஃப் நட்ஸ். அண்ட் ஐ ஹாவ் சம் டேட்ஸ் அண்ட் ஃபிக்ஸ், ட்ரைட் ஃபிக்ஸ் வச்சுருக்கேன், ஜஸ்ட் ஃபார் த டெக்கரேட்டிவ் பர்பஸ். அண்ட் தென் நம்ம கொஞ்சம் அதுக்கு ஸ்வீட்னிங் ஏஜென்ட், நான் ஜென்ரலாக சுகர் இதில் பெருசாக ஆட் பண்ணலை, ஆட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ இதை எப்படி அரேஞ்ச் பண்ணணும்னு பார்க்கலாம். நான் கொஞ்சம் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ஹனி ஸ்வீட்னிங் ஏஜென்ட்காக ஆட் பண்ணலான்னு யோசிச்சிருக்கேன். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே உங்களுக்கு எப்படி அரேஞ்ச் பண்ணணும்னு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஓட்ஸ் எடுத்துருக்கோம். ஓட்ஸ் வந்து ரொம்ப தண்ணியாக குக் பண்ணாமல் கொஞ்சம் கட்டியாக குக் பண்ணணும். வாட்டரியாக இருந்ததுனா லேயர்ஸோட மிக்ஸ் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் குவைட் எனஃப். இது கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லேயர் சியா சீட்ஸ் போடுறேன். ஒரு 2 spoons போட்டால் போதும், ஏன்னா நம்ம நிறைய இப்போ ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ண போகிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஐம் கோயிங் டு ஆட் த ஆப்பிள். நெக்ஸ்ட் கலர்ஃபுல்லாக ஆக்கிறதுக்கு ஐ எம் கோயிங் டு ஆட் பொமோக்ரெனேட். நெக்ஸ்ட் நம்ம கொஞ்சம் ஒயிட் கலர் கொடுக்க பனானாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு த எம் பார்ட், மேங்கோஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ டம்ப் இன் பண்ணுங்கள். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி ஹெல்தி டிஷ். இந்த காத்தால பசங்க மதர்ஸ் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணலாம், லேசியாக ஃபீல் பண்ணலாம், திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட். நீங்கள் காத்தால நீங்கள் காஃபி பண்ணும் போதே இதையும் நீங்கள் சேர்த்து குக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்கள் கிட்ஸையே நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லலாம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு நிறைய வேணும்னு. நவ் ஐம் ஆடிங் அ ஹனி டு திஸ். ஜஸ்ட் ஸ்வீட்னிங் ஏஜென்ட் உங்களுக்கு வேணும்னா போடலாம், இல்லைனா ஜஸ்ட் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். ஏன்னா இதுலேயே நிறைய உங்களுக்கு ஸ்வீட் வந்துடும். இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போதே யூ வில் கெட் நைஸ் ஸ்வீட்னஸ் இன் திஸ். இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் ஐம் கோயிங் டு ஆட்
கொஞ்சோண்டு நட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். மேலே கார்னிஷிங் பர்பஸ்க்காக கொஞ்சம் அழகாக இருக்கும், பசங்க பார்க்கும் போது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வெல்கமிங்காக இருக்கும். ஸோ அதுக்காக நான் இதை நட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபைனல் ஒரு அழகாக இருக்கிறதுக்காக ஐ எம் ஜஸ்ட் கீப்பிங் அ நட் ஓவர் தேர். டேட்ஸ் வைக்கிறேன், சைடில் வந்து ஃபிக் வச்சுருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், த ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் பவுல் இஸ் ரெடி ஃபார் யூ. கிட்ஸ் வந்து நட்ஸ் அப்படியே கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து இஃப் யூ ஜஸ்ட் நல்லா லோட் பண்ணி நிறைய நட்ஸ் லோட் பண்ணி கொடுத்தீங்கன்னா தே வில் லவ் இட். அண்ட் அது இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது. வென் தே மிக்ஸ் அண்ட் ஹாவ் ஆல் திஸ் திங்ஸ், இதுவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், டெம்டிங்காக இருக்கும். ஸோ கிட்ஸ் வில் ஜஸ்ட் என்ஜாய், லவ் அண்ட் ஹாவ் இட். நம்ம வயசானவங்களுக்கும் கொடுக்கலாம். இது வந்து ஒரு பிரன்ச் மாதிரியும், இன் பிட்வீன் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச்லேயும் கொடுக்கலாம், போஸ்ட் ஒர்க் அவுட் டைமில் எடுத்துக்கலாம். ஸோ பீப்புள் வில் ரியலி திஸ் இஸ் அ ஹெல்தி டிஷ் அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சிம்பிள் டிஷ் ஃப்ரெண்ட்ஸ், இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.